பண்ணி சொல்லிருப்பாரு, ரூபா கேட்கிறாரு போ பேசுறது. அது காசு இல்லாம கவர் இல்லாம போறது இல்ல. எத்தனையோ என் உயிர் சோழர்கள், நிபுணர்கள், நிருபர்கள், மீடியாக்காரர்கள், சகோதரர்கள் எவ்வளோ தியாக உள்ளத்தோடு இருக்காங்க இந்த உலகத்துல. ஒரே ஒரு பண்ணி அது கஸ்தூரி சொன்ன பேசுறார், நான் சொல்ல, நீங்க கஸ்தூரி போயிட்டு கேட்டுங்க ஏமா சொன்னேன். அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கோயில் யானை சார், அதை காலையில நல்லா குளிப்பாட்டி குளத்துல குளிப்பாட்டி அழகு பண்ணி இதை போட்டு மேல இதெல்லாம் போட்டு அந்த விநாயகர் கோயில் ஊர்வலத்துக்காக அது இப்ப கோயில் கிட்டு வராங்க சார். ஏழைல பாலம் இந்த பக்கம் ஒரு பன்னி சேத்துல பறந்துட்டு போகுது சார். எதிர ஒரு பன்னி சேத்துல பறந்து போகுது. அப்ப யானை என்ன பண்ணுது, அதை விட்டு நாம சாமி கிட்ட போகுது, அது ஒதுங்கிடுது. யானை ஒதுங்கிடுது, பன்னி போட்டோம், அது சேது மேல படக்கூடாதுன்னு. இப்ப அந்த பன்னி சார் என்னை பார்த்து பயந்து ஓடுகிறது. இந்த யானை இருந்தது உருவம் பெருசா இருக்க தவிர மனசு சரியா இல்ல. தாய்மார்கள கேவலமா பேசுறது. ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தன் கொடுக்குறான் சார், அதை கேட்டுக்கிட்டு நடிகைகளை இவ்வளோ கூட இருந்து வழக்கு முடிச்ச மாதிரியே ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்த மாதிரியே சொல்றான். தம்பி தப்புமா, வேணாம், உங்க வீட்டுல பொண்ணு இருக்குது, அம்மா இருக்குது, ஒய்ஃப் இருக்கு, தாய்மார்களை கேவலப்படுத்தாது. மஞ்சள் பத்திரிகை மாதிரி ஆகாத லட்சுமிகாந்தன் ஒருத்தர் இருந்தாரு, கலைவாணரும் என்எஸ் கிருஷ்ணன், என்எஸ் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும் பாகவதர், தியாகராஜ பாகவதர், எம்கேடி தியாகராஜ பாகவதர் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போனது அந்த லட்சுமிகாந்தன் மஞ்சள் பத்திரிகை எடுத்து எல்லாரும் கேவலமா எழுதியிருந்த ஒரு காலம் இருக்கு. அப்படி ஈக்குவல் ஆயிடாத தம்பி, நீ நல்லா இருக்கணும். அதாவது சோறு சாப்பிடு, கண்டதை போய் சாப்பிடாத, உடம்பு நல்லது. என் உடம்ப பாருங்க நான் எப்படி இருக்கேன்னா, அதை பண்ணி கூட கொடுத்து போயிருக்கியா, கண்டதை தின்னு.